Class 12 Accountancy Chapter 7 Company Accounts la exercise sum 1 and 2 paakaporum. So exercise sum da neenga first paakringa na introduction video paathittu illustration sums ellam paathittu exercise sum paarenga. Ena vandu ungalku explanation vandu adula konja jaasti nalla explain pannirpa. Ipo exercise sum paakalam. Progress Limited issue 50,000 ordinary share issue pannirukanga. So first share na enna nu therinjikkanum. So ஒரு small scale business வந்து நம்ம large scale க்கு நம்ம distribution ல production ல அதிகமா கொடுக்கணும் அப்படி எதிர்பார்க்கும்போது business பெரிய level ல பண்ணனும் அப்படி நினைப்பாங்க. large scale ல பண்ணனும் நினைக்கும்போது அதுக்கான capital நமக்கு ಜಾಸ್ತಿ தேவைப்படும். So capital ல ஒரு sole trader ஆலயோ இல்ல partnership ஆலயோ invest பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ எவ்வளவு capital உங்களுக்கு தேவைப்படுதோ அத வந்து shares ஆ divide பண்ணி public க்கு offer பண்ணுவாங்க. So இந்த prospectus மூலமா पब्लिक ऑफर பண்ணும்போது இன்ட்ரஸ்டடா पब्लिक என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஷேர வாங்கிக்குவாங்க. எப்படி ஷேர வாங்குவாங்கன்னா அப்ளிகேஷன் மணி அவங்களுக்கு எத்தனை ஷேர் தேவையோ அப்ளிகேஷன் மணியை அவங்க கொடுத்திருக்க பேங்க் அக்கவுண்ட்க்கு அனுப்பி ஷேர வாங்கிக்குவாங்க. அடுத்து அலாட்மென்ட் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் சொல்லிட்டு ஒரு ஒரு டியூவா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷேருக்கான அமௌண்ட பே பண்ணுவாங்க. இப்போ ஷேரோட பிரைஸ் 10 ரூபீஸ்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல 3 ரூபீஸ் அலாட்மெண்ட்ல 3 ரூபீஸ் ஃபர்ஸ்ட் கால்ல 2 ரூபீஸ் ஃபைனல் கால்ல 2 ரூபீஸ்னு இந்த மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான என்ட்ரி தான் நம்ம இப்போ போட போறோம். ஸோ அப்படி அவங்க பே பண்ணும்போது அவங்க கம்பெனியோட ஒரு மெம்பராகவோ ஷேர் ஹோல்டராகவோ ஆகிடுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷேரை இஷ்யூ பண்ணும்போது என்னெல்லாம் என்ட்ரி வரும் ஸோ இதுலேயே என்னெல்லாம் சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ராக்ரஸ் லிமிட்டட் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50,000 ஆர்டினரி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 ரூபீஸ் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா 2 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் டைமில் 4 ரூபீஸ் அலாட்மெண்ட் டைமில் 2 ரூபீஸ் ஃபர்ஸ்ட் கால் அப்போ 2 ரூபீஸ் ஃபைனல் கால் அப்போவும் வாங்கியிருக்காங்க. ஆல் த ஷேர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப். ஸோ அவங்க ஆஃபர் பண்ண 50,000 ஷேரும் சப்ஸ்கிரைப் ஆயாச்சு. ஸோ 50,000 ஷேரையும் பப்ளிக் வந்து வாங்கிட்டாங்க. அந்த அமௌண்ட் வாஸ் டியூலி ரிசீவ். ஸோ எல்லா அமௌண்ட்டும் ரிசீவும் ஆகியாச்சு. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் சம் நம்பர் 1 இன் த புக் ஆஃப் ப்ராக்ரஸ் லிமிடெட். ஸோ இதோட ஃபார்மட் பார்த்தோம்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு எப்படி போடுவோம் டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் அந்த மாதிரி தான் போட போறீங்க லெஜர் நோட்ல. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ எப்பவுமே இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னா நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்போம் பப்ளிக் ஆஃபர் பண்ணியிருப்போம் இல்லையா. அதை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ வாங்க போகிறாங்களோ அதை என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு அப்ளிகேஷன் மணி நம்ம பேங்க்குக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறது. நம்ம எப்படி ரிசீவ் பண்ணியிருப்போம் பேங்க்லேருந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஷ் உள்ள கேஷாவோ பேங்க் மூலமாவோ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டார் டூ என்ன மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஷேர் அப்ளிகேஷன். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ஸோ மொத்தம் எவ்வளோ ஷேருன்னு பார்த்தோம்னா 50,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷன் மணி எவ்வளோனா 2 ரூபீஸ். ஸோ 50,000 இன்ட்டு 2 1 lakh நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுது. அதுக்கு அடுத்த என்ட்ரி என்ன பண்ணுவோம்னா நம்ம ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் மணியை நம்மளோட ஷேர் கேபிட்டலுக்கு அதாவது கேபிட்டல்னு எதை சொல்லுவோம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஷேர் மூலயமா பப்ளிக் ஆஃபர் பண்ணி நமக்கு ஷேர் மூலயமா வர கேபிட்டலை ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணுவோம் அந்த அப்ளிகேஷன் மணியை நம்ம செலக்ட் பண்ணி அலாட் பண்ணி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி என்னன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட்டார் டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். என்ன பண்ணுறோம் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனை டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நமக்கு ரிசீவ் ஆன அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்படியே சேம் அமௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டூ ஷேர் கேபிட்டல். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு ப்ராசஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து அலாட்மெண்ட் மணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அலாட்மெண்ட் மணி 4 ரூபீஸ் இருக்கு. ஸோ அலாட்மெண்ட் மணி 4 ரூபீஸ் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணணும் ஓகேவா. அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்க டைரெக்டாக பேமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஷேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. அலாட்மெண்ட் மணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அலாட்மெண்ட் மணி டியூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸோ அலாட்மெண்ட் மணி டியூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுற என்ட்ரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ளிகேஷனுக்கு மட்டும் டைரெக்டாக அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிடும் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்.
சோ டோட்டலா அப்ளிகேஷனுக்கு ரெண்டு என்ட்ரி அதே மாதிரி அலாட்மென்ட்டுக்கு ரெண்டு என்ட்ரி வரும் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டியூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் ஃபார் பண்ணனும் இன்ஃபார்ம் பண்ணனும் சோ அதுக்கான என்ட்ரி என்னன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மென்ட் அக்கவுண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிடல் சோ மொத்தம் நமக்கு 50000 ஷேர் அலாட்மென்ட் மணி 4 ரூபீஸ் 50000 into 4 நமக்கு 2 லாக் ஷேர் அலாட்மென்ட் மணி டியூ இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சோ அடுத்த என்ட்ரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அலாட்மென்ட் மணியை பேமெண்ட் பண்ணிட்டாங்க சோ இதுல எல்லா என்ட்ரிலயுமே எல்லாமே ஷேர் ஹோல்டர் பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆல் தி பேமெண்ட் ஆர் டியூலி ரிசீவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா சோ எல்லாமே நமக்கு ரிசீவ் ஆயாச்சு அடுத்த என்ட்ரில நம்ம இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க நமக்கு அலாட்மென்ட் மணியை பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க சோ பண்ணிருந்தா நமக்கு பேங்க்ல கேஷ் உள்ள வந்திருக்கும் இல்லையா சோ அப்ப என்ன பண்ணோம் பேங்க் அக்கவுண்ட் டெப்டாஸ் டு என்ன பே பண்ணாங்க ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் பே பண்ணாங்க ஸோ அப்ளிகேஷன் பே பண்ணால் அப்ளிகேஷன் போடுவோம் அலாட்மெண்ட்டுக்கு மாற்றுவோம் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் இருந்தால் ஃபர்ஸ்ட் கால் மாற்றுவோம் மற்றபடி நமக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு இதே சேம் என்ட்ரி தான் எவ்வளோ அமௌண்ட்னா 2 lakhs அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு ஸோ இப்போ அலாட்மெண்ட்டும் முடிஞ்சாச்சு அடுத்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோனா 2 rupees ஸோ ஃபர்ஸ்ட் கால் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணணும் கால் மணி டியூ இருக்குன்னு கால் ஃபார் பண்ணணும் இல்லையா அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 50000 ஷேரு ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் வந்து 2 rupees ஸோ 1 lakh நமக்கு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ அடுத்த என்ட்ரிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் காலும் பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ பேமெண்ட் பண்ணால் சேம் என்ட்ரி தானே வரும் பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் என்ன பேமெண்ட் வந்திருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கால் பேமெண்ட் வந்திருக்கு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் 1 lakh ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு ஸோ அடுத்து செகண்ட் கால் ஸோ லாஸ்ட் கால் ஏதோ அதுக்கு ஒரு நம்ம ஃபைனல் கால்ன்ற வேர்டை சேர்த்துக்கணும் ஸோ செகண்ட் கால் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ ஃபைனல் காலுக்கான கால் ஃபார் பண்ண போகிறோம் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் எவ்வளோனா நமக்கு செகண்ட் காலும் 2 rupees தான் ஸோ 50000 இன்டு 2 நமக்கு 1 lakh 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ ஸோ அடுத்து அந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் காலை நம்ம ரிசீவும் பண்ணியாச்சு பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1 lakh ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு ஸோ டோட்டலாக நமக்கு இதான் வரும் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அவ்வளோதான் அந்த 4 என்ட்ரி தான் வரும் அப்ளிகேஷனுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் மற்றபடி அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால்லாம் ஃபஸ்ட்டு கால் ஃபார் பண்ணணும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் டியூ இருக்குது சொல்லிட்டு அதுக்கு அடுத்த என்ட்ரி நம்ம ரிசீவும் பண்ணிட்டுருப்போம் அடுத்து செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சம்பத் கம்பெனி இஷ்யூ 25000 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் 10 பேபிள் பார்த்தீங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா 25000 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது வந்து 10 rupees அதில் 3 on application 4 on allotment 3 on first and final call ஸோ இது வெறும் ஒரு கால் தான் ஒரு கால்லேயே முடிச்சுட்டாங்க நமக்கு 3 rupees வந்து அப்ளிகேஷன் அப்போ ரிசீவ் பண்ணிட்டாங்க 4 rupees வந்து அலாட்மெண்ட் அப்போ ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ 3 plus 4 நமக்கு 7 மிச்சம் இருக்க 3 rupees ஃபர்ஸ்ட் கால் அப்போவே ரிசீவ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் கால் தான் நமக்கு லாஸ்ட்ன்றதால ஃபைனல் கால்னு சேர்த்துக்கிறோம் The public subscribed for 24,000 share. அவங்க ஆஃபர் பண்ணது 25,000 ஆனால் பப்ளிக் பார்த்தீங்கன்னா வெறும் 24,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ மிச்ச 1,000 வந்து அவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை த டேரக்டட் அலாட்டட் ஆல் தி 24,000 ஷேர் அண்ட் ரிசீவ் த மனி டியூலி பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஸோ டேரக்டர் என்ன பண்ணிட்டார் அந்த 24,000 ஷேர்ஸாக ரிசீவ் பண்ணி அலாட்டும் பண்ணிட்டாரு எக்ஸைஸ் சம் நம்பர் 2 இந்த புக் ஆஃப் சம்பத் கம்பெனி ஸோ இந்த சம்ல பார்த்தோம்னா நம்ம வந்து கம்பெனி 25,000 ஷேர் ஆஃபர் பண்ணாலும் ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 24,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணோம் நம்ம 24,000 ஷேருக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ டேரக்டரும் என்ன பண்ணிட்டாரு 24,000 ஷேரை மட்டும் அலாட் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டாரு ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் அந்த 24,000 மட்டும் போட்டால் போதும் ஏன்னா நம்ம அது மட்டும் தானே ரிசீவ் பண்ணியிருக்கோம் இன்டூ 3 தான் நமக்கு அப்ளிகேஷன் மணி ஸோ 24,000 into 3 நமக்கு 72,000 டூ ஷேர் அப்ளிகேஷன் என்ன மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஷேர் அப்ளிகேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம ஷேர் அப்ளிகேஷன் மணியை டைரெக்டாக ரிசீவ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல் ஸோ சேம் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு அடுத்த ப்ராசஸ் என்னது அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் மணி டியூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அதாவது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்
சோ டியூ இருக்கு எவ்வளவு இருக்கு மொத்தம் நமக்கு 24000 ஷேர் அலாட்மென்ட் மணி 4 ரூபீஸ் சோ 24000 into 4 நமக்கு 96000 அலாட்மென்ட் மணி டியூ இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அடுத்த என்ட்ரி என்னவா இருக்கும் நம்ம டியூ இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா அப்ப அலாட்மென்ட்க்கு அடுத்த என்ட்ரி அவங்க அத பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ பேமெண்ட் பண்ணா பேங்க் அக்கவுண்ட் டெபிட்டஸ் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மென்ட் அந்த 96000 அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க அலாட்மென்ட் மணி ரிசீவ்ட் சோ அடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் டியூ இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ற என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட்டஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் எவ்வளவுனா மொத்தம் 24000 ஃபைனல் கால் நமக்கு 3 ரூபீஸ் சோ 24 × 3 நமக்கு 72000 அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால பே பண்ணிட்டாங்க நம்மளும் ரிசீவ் பண்ணிட்டோம் பேங்க் அக்கவுண்ட் டெபிட்டஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் கால் மணி ரிசீவ் ஸோ மொத்தமாக டோட்டலாக முடிச்சாச்சு ஸோ நம்ம ஆஃபர் பண்ண ஷேரை விட நமக்கு கம்மியாக சப்ஸ்கிரைப் ஆச்சு என்ன சொல்லுவோம் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம்